நம்ம இந்தியாவுக்கு கிறிஸ்தவ வெள்ளைக்காரன் கிட்டேருந்து அவ்வளவு சாதாரணமாக ஒன்றும் சுதந்திரம் கிடைச்சிடல. பலரோட போராட்டம், தியாகம் இதெல்லாம் அடங்கியிருக்கு. அதில் 27 வயசான இளைஞர் ஒருத்தர், அவர் பேர் தான் திருப்பூர் குமரன். அவர் தன்னோட உயிர் பிரிகிற நேரத்தில் கூட தன் தாய்நாட்டின் கொடியை கீழே விழாமல் பிடிச்சிக்கிட்டே தான் இறந்து போனார். அக்டோபர் 4, 1904 அன்னைக்கு சென்னிமலை ஈரோட்டில் ஒரு கைத்தறி நெசவு செய்யும் குடும்பத்தில் பிறந்தார். முதலியார் மற்றும் கருப்பாயி அவங்களுடைய அப்பா அம்மா பேர் இதுதான். அவர் குடும்பத்தில் பொருளாதார நெருக்கடினால் பள்ளிக்கூடம் கூட அனுப்ப முடியாமல் ஆரம்ப நிலையிலேயே ஸ்கூலை விட்டு வெளியே வந்து அவங்களுடைய குடும்ப தொழிலான நெசவு தொழிலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். 1923 அவரோட 19வது வயசில் ராமாயி அப்படிங்கிற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அந்த வயசுலேயே கூட தேசபந்து இளைஞர் சங்கம் அப்படிங்கிற சங்கத்தில் இவர் உறுப்பினராக சேர்ந்து மற்ற இளைஞர்களை இணைத்து கிறிஸ்தவ பிரிட்டிஷார்களுக்கு எதிரான போராட்டங்களில் சிறப்பாக பங்காற்றினார். 1925 மார்ச் 19 அன்று காந்தி திருப்பூரில் பத்மாவதி இல்லத்தில் தங்கியிருந்தார். அப்போது அவரோட உரைகளை குமரன் கேட்டு அதன் மூலமாக பாரத தேசத்தின் சுதந்திரத்திற்கான புரிதலும் உணர்வும் அவருக்கு அதிகரித்தது. இன்னும் தீவிரமாக பாரத சுதந்திரத்திற்கு குமரன் பாடுபட தொடங்கிட்டார். நாடு முழுவதும் சுதந்திரத்திற்கான வேட்கை அதிகமாக இருந்த அந்த காலகட்டத்தில் காந்தியோட தேசத்துக்கான அழைப்பால் இளம் குமரன் ஈர்க்கப்பட்டார். சுதந்திர போராட்டத்தில் தன்னை இணைத்து கொண்டு பாரத மாதாவை கிறிஸ்தவ ஆங்கிலேயர்களிடத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் அப்படிங்கிற துடிப்போட பல விடுதலை போராட்டத்துக்குண்டான நிகழ்ச்சிகள்லையும் ஆர்ப்பாட்டங்கள்லையும் பங்கேற்றார். சுதந்திர இயக்கங்களில் பங்கேற்று தனது உயிரை பணயம் வைக்க வேண்டாம் அப்படின்னு அவங்களோட குடும்பத்தார் சொன்னாங்க. அப்போ கூட எனக்கு குடும்பம் பெருசு இல்லை, இந்த பாரத தேசம்தான் பெருசு அப்படின்னு சொல்லி போராட்டத்தில் உறுதியாக தான் இருந்தார். அப்படி இருந்தப்போ ஒரு சமயத்தில் வேதாரண்யத்தில் சத்தியாகிரக போராட்டம் நடந்துட்டு இருந்தது. அந்த போராட்டத்துக்கு கண்டிப்பாக போகவே கூடாதுன்னு சொல்லி அவங்க குடும்பத்தார் தடை விதிச்சிட்டாங்க. அப்பவும் அவர் நாள் முழுவதும் வீட்டில் இருந்தவாறே உண்ணாவிரத போராட்டம் இருந்தார். பாரத தேசம் முழுசும் சுதந்திர போராட்டத்தை சுடர் விட்டு எரிஞ்சிக்கிட்டு இருந்த அந்த சமயத்தில் முக்கிய தலைவர்கள் நிறையா பேரை கிறிஸ்தவ வெள்ளையர்கள் அரசாங்கம் கைது செஞ்சாங்க. இந்த கைதை கண்டிச்சும் நாடு முழுவதும் மிகப்பெரிய போராட்டங்கள் ஆங்காங்கே நடந்துக்கிட்டு இருந்தது. கிறிஸ்தவ வெள்ளையர்களால் தடை செய்யப்பட்டிருந்த நம்மளுடைய பாரத கொடியை கையில் ஏந்திக்கிட்டு திருப்பூரிலும் நம்ம குமரன் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை துவங்கினார். மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த போராட்டத்தை ஆரம்பித்தாங்க. அப்போது பிரிட்டிஷ் சிப்பாய்கள் போராட்டக்காரர்களை அடித்து நொறுக்கி பலரை பின்வாங்க செய்தாங்க. ஆனாலும் திருப்பூர் குமரன் மற்றும் பலர் தீவிரமாக என்னுடைய பாரத தாயை நான் காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு விவேகத்தோட முன்னேறி போய்கிட்டே தான் இருந்தாங்க. வந்தே மாதரம் அப்படிங்கிற முழக்கத்தோட தொடர்ந்து முன்னேறி போய்கிட்டு இருந்த திருப்பூர் குமரனுடைய கையில் இருக்கிற தேசிய கொடியை பிடுங்கிறதுக்காக ஒரு சிப்பாய் ஓடி வந்து அவரை தாக்குறாரு. உடல் முழுவதும் தேச பக்தியும் விடுதலை வெறியும் நிரம்பி இருக்கிற குமரன் கையிலிருந்து அந்த சிப்பாயால் அந்த தேசிய கொடியை பிடுங்கவே முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே மிகுந்த கோபமடைந்த அந்த சிப்பாய் குமரனுடைய தலையில் தாக்கி பலத்த காயத்தை உண்டு பண்ணுறாரு. அவ்வளோ பெரிய காயமாகி நிலை தடுமாறி சுய நினைவு இலக்கம் தருவாயில் அவர் கீழே விழுந்தும் கூட அவர் கையில் இருக்கிற தேசிய கொடியை விடவே இல்லை. அது நேராக தலை நிமிர்ந்து அந்த தேசிய கொடி நின்றுட்டு தான் இருந்தது. தான் இறக்கும் தருவாயில் கூட, ஏன் இறந்த பிறகும் கூட, தன் நாட்டினுடைய கௌரவமான தேசிய கொடியை கீழே விழாமல் பிடிச்சிக்கிட்டு இருந்த அந்த குமரனுடைய நிலையை பார்த்து மக்கள் ஆச்சரியப்பட்டனர். ஒரு இளைஞனுக்கு தேசத்தின் மீது இத்தனை பற்றா என்று ஆச்சரியப்பட்ட அந்த மக்கள் அவங்களுக்குள்ளேயும் அந்த தேச உணர்வை கொண்டு வந்து குமரன் காட்டிய அதே வழியில் விடுதலைக்காக போராடினார்கள். ஜனவரி 11, 1932 அன்று அவரின் உயிர் பிரிந்தது. கொடிக்கு குமரன் காட்டிய மரியாதை அவரது அளவற்ற தேசபக்தியை நிரூபித்தது. இந்த தியாகிக்கு கொடிக்காத்த குமரன் என்ற பெயரை வரலாறு கொடுத்தது. தேசிய கொடிக்கான முக்கியத்துவத்தை குமரன் மூலம் பதிவு செய்தது. கொடியை காத்த
சுதந்திர போராட்ட தியாகியான குமரனை இந்நாளில் நினைவுகூறி வணங்குவோம்.